stop suffering. வணக்கம் பிரியமானவர்களே, இது உங்கள் யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. உங்கள் எல்லோரையும் புதன்கிழமை இரவு ஒரு மிக 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 ஆசீர்வாதமான கூட்டத்தின் பிற்பாடு நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. மக்களுடைய உட்புறம் இன்றைக்கு சொஸ்தமாக்கப்பட்டது. ஒருவேளை முதல் தடவையாய் பார்க்கிறவங்களால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கலாம், ஏன் உட்புறம்? என் பிரச்சனை வெளியில தானே இருக்கு. எனக்கு வந்து கடன் பிரச்சனை, எனக்கு குடும்ப பிரச்சனை, வேலை இல்லை, வியாதி, அவசரப்பட வேண்டாம், கவனம் கொடுங்கள். உங்களுக்கு மிக தெளிவாய் உணர்த்தப்படும் நிஜத்தில் உங்கள் பிரச்சனை எங்கே, ஏன், அது சரிபடுத்தப்படும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும், கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நண்பர்களே, முதலாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே காலை 9:30 ஜீவ தண்ணீரை மக்களுக்காக கொடுக்குறோம். அபிஷேகிக்கப்பட்ட மாபெரும் அதிசயத்தின் தண்ணீர் உண்மையாவா, நிஜமா, சாட்சி பாருங்கள். அந்த அதிசயத்தின் தண்ணீரை பயன்படுத்தின மக்கள் கொடுத்த சாட்சி, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, அவங்களுடைய குடும்பத்தார் வாழ்க்கைக்கும் நடந்த அற்புதங்கள். காரணம், இன்றும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் வார்த்தை நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பூமியில உலாவின காலங்கள் என்ன செய்தார், அப்போ செய்தார், முன்பு செய்தார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இதோ உங்களுக்கான சாட்சி, நீங்கள் நேரடியாக பார்க்கும்படி. இதன் பிற்பாடு இன்னொரு வல்லமையான சாட்சியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே. இந்த சாட்சி உங்கள் அநேகருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு சாட்சியா இருக்கலாம். நண்பர்களே, கூர்ந்து கவனியுங்கள். இந்த சாட்சிகளை பிற்பாடு நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். ஆர்வத்துக்குரிய காரியம் இன்றைக்கு நாங்கள் உங்களோடு பேச போகிறோம். உங்கள் கண்கள் திறக்கப்படும்படி, உங்கள் புரிந்து கொள்ளுதல் திறக்கப்படும்படி எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த சாட்சியை கவனியுங்கள். இப்பொழுதே வந்து பஸ்ட் ஒரே குளிர்ச்சரமும் இரும்பலும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இரும்பி 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 எனக்கு யூரின் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு இரும்பு, நைட்டு பகல என்னால தூங்கவும் முடியாது. இரும்புனாலும் யூரின் வரும், இரும்புனாலும் யூரின். துணி மாத்தி மாத்தி இது பண்ணேன், என்னாலே முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், 15ஆம் தேதி நான் சர்ச்சைக்கு வரல. பார்த்தீங்க மன்னிக்க, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுனால. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊசி போட்டு எல்லாம் இது பண்ணி சிறப்பெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. டைலாம் இல்லை, எல்லாத்தையும் தேய்ச்சானே, எனக்கு ஒன்றையுமே ஆகல. இப்போ கூட தூங்கவே வர முடியாது. நைட்டில் தூங்கும் போதெல்லாம் படிக்கலையே யூரின் போயிட்டு இருக்கு. என்னடா இந்த மாதிரி பிரச்சனை, ஜோ பண்ணிட்டு இது பண்ணலாம், அப்போ கூட என் மூலியமாக ஆகல. அப்படியே தான் வந்து நினைச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பயம் காட்டினாங்க, டிபி இருக்குமா, ஆஸ்மா இருக்குமா, அந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன், எதுவுமே இல்லை, சரிதான் அப்படி சொல்றதுக்கு யாருமே ஒத்துக்கல அவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 2-3 டாக்டர்கிட்ட ப்ரைவேட்ல பார்த்தேன். செட்டாவே அவங்க சரி, ராயப்பட்டிக்கு போகலாம் சொல்லி போனேன். அவங்க போனதுக்கு எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த இரும்பு நிற்கல, இங்கே வரும்போது கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இரும்பலும் வரல, எனக்கு ஒன்றுமே வரல. எவ்வளோ நேரத்தில் தண்ணி குடிச்சு எத்தனை நாள் சரியாச்சு? எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு சரியா போச்சு. ஆலயத்தில் இங்கே சரியாயிடுச்சு, இங்கே சரியா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. ஒரு வாரம் இரும்பு எனக்கு மாத்திரையே போடலாம், எதுவுமே போல, எல்லாத்தையும் போட்ட குப்பியில் வேணும். எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. என் பொண்ணு கூட எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அது மாத்திரை நினைச்சா மிட்டாய் நினைச்சா நீ பாட்டு விழுங்குறேன். அப்ப என் வயிறு வந்து கல்லு மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதிசயம் ஏற்பட்டு குடிச்சா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. 3-6 அந்த சண்டேக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. தேவனுக்கு மகிமை. ஒரு மாசமா அந்த அடி ரொம்ப வலிச்சுட்டு இருந்திருப்பா சார், நிற்க முடியாது, உட்கார முடியாது. உட்காந்தோம்னா ஏதோ புண்ணுல பட்டு அந்த துணி இதுவாக இருந்தது. அப்படியே இருந்துட்டு அப்பதான் நமக்கு இந்த தண்ணியை பத்தி கொடுத்தாங்க.
ஆண்டவே இந்த தண்ணியை நான் மது மாதிரி இந்த தண்ணியை நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு எந்தமே இருப்பானா எல்லாம் என்னென்னவோ சொல்கிறாங்க, கர்ப்பப்பையாக தட்டி இருக்கும் இது இருக்கும் அது இருக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, ஆனால் இந்த தண்ணியை நான் மது மாதிரி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் போய் என்னென்னு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு நான் குடியரசு லீவில் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கர்ப்பப்பை செக் பண்ணாங்க. ஃபஸ்ட் நான் ரொம்ப பயந்துட்டே போனேன், கர்ப்பப்பை செக் பண்ணாங்க, செக் பண்ணிவிட்டு அதை ஒன்றுமே இல்லைம்மா ஒண்ணுமே இல்ல எல்லாமே நல்லா இருக்கு நீ வீட்டுக்கு போனா தொடர்ந்து குடிச்சுட்டே இருந்தேன், மாத்திரை நான் போட மாட்டேன், ஊசி வேற கூட ஹாஸ்பிட்டல் போடுவேன், ஆனா எனக்கு மாத்திரையே கொடுக்க கூடாது, அந்த மாத்திரை மாதிரி இந்த சிறப்பு நான் குடிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு குணமாக்குதல் தாரணே எனக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு போனேன். இது கர்ப்பப்பை செக் பண்ணாங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எதுவுமே உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. ஆச்சரியமான காரியம் இல்லையா, அற்புதமான சாட்சிகள். எனக்கு நடக்க முடியுமா, எனக்கு நடைபெறுமா? நிச்சயமாய். நீங்க யாரா இருந்தாலும் சரி, சென்னையின் எந்த பகுதியிலே, தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலே, இந்தியாவின் எந்த பகுதியிலே, ஏன் வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும், இந்த நேரம் ஜாய் டிவியிலே, பேஸ்புக் வழியாய், யூடியூப் வழியாய் யார் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நான் உங்களோடு பேசுகிறேன். தயவு செய்து கவனம் கொடுங்கள் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாற முடியும். நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில், நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை வெளிப்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு உதவி கண்டிப்பாய் சாத்தியம், நீங்கள் நிச்சயமா உதவியை பெற முடியும். இளம் வயதிலேயே கசப்பான அனுபவங்களை கடந்து சென்ற ஒரு இளம் பெண், சிறு வயது முதல் அப்படின்னு நான் சொல்லலாம், பல கசப்பான அனுபவம், பல மோசமான அனுபவம், அதாவது வெறுப்புணர்ச்சி, மனசுல பெரிய ஒரு கசப்பான எண்ணம் அந்த மகளுடைய மனதில், குடும்ப சூழ்நிலை, எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியாய் மாறிவிடுமோ அப்படின்ற பல விதமான மன உளைச்சல். இந்த அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி நான் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்க்கும்படி, கேட்கும்படி, புரிந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வெறும் ஒரு வார்த்தையை அதை கவனிக்காதீங்க, இதனுடைய ஆவியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன், ஏன்னா இந்த மாதிரியான நிலைமை உங்க வீட்டில் இருக்கலாம், உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கலாம். ஒரு மாணவியா, ஒரு வேலை செய்கிற ஒரு பெண்மணியா, ஏன் படித்து கொண்டிருக்கிற காலேஜ் செல்கிற ஒருவரா, எந்த விதமான மனநிலையை சேர்ந்தவரா, ஏன் ஒரு விதவையா, தனிமையான ஒருத்தரா, ஏன் வயதான ஒருவரா கூட நீங்க இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவ முடியும், உங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். செல்வி ஜெஸ்ஸி அவங்களுடைய சாட்சி நீ கேட்கும்படி நான் விரும்புகிறேன். செல்வி ஜெஸ்ஸி அவங்களுடைய சாட்சி நீ கேட்கும்படி நான் விரும்புகிறேன். இதை கேட்கும் பொழுது நன்றாய் கவனம் செலுத்துங்கள், கர்த்தர் உங்களுக்கும் இந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நண்பர்களே, இந்த சாட்சியின் பிற்பாடு ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்களோடு கலந்து பேசுவேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரும் உதவியா இருக்கும். சாட்சி கவனிங்கள் இப்பொழுது. வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி, எனக்கு 25 வயசு ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் வந்து நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி, என்னுடைய அம்மாவும் சரி, எப்பவுமே சண்டை போடுவாங்க நைட்டில். எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்கள்தான் இருக்காது. ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன், ஏன்னா வெடிகாலில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை, பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது, திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பார். இதே மாதிரி தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை, நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து என்னுடைய எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது, எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது, எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணும்ன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது நான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பாவை வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வந்து இந்த சண்டை போடுறத பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் வந்து கத்திலையோ இல்லை வந்து வேறு எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் வந்து நிஜமாவே அது அந்த வலியை வந்து உணரணும், அதை உணரணும், அவர் வந்து பயங்கரமாக அந்த வழி அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் வந்து என்னை நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோபமாக இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறனோ அப்போல்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், இல்லை வந்து நீ போ, நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயினில் போக சொல்லோ, பஸ்ஸில் போக சொல்லோ, கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்குள்ள வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனால் வந்து நான் முயற்சி பண்ணதில்லை, அந்த பயம் இருக்குது. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்லோ வெளியில் போக சொல்லோ அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து அந்த இது இருந்துகிட்டே இருந்தது, அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால் வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்லோ எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமாக இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை, கூப்பிட நான் போக பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போனாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ ரெண்டு பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதன்படி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்கறது, அந்த கோபத்தை விட்டு கொடுக்கறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவாக பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்டு பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சுது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவை அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன், தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்தாவி தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார்.
சொல்லியிருக்காரு, நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவாக இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவரை தேடுறதுக்கு, ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜபம் ஜபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன். யார் வந்து அந்த வசனத்தில் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டு, யார் வந்து உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய விருப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவே எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது, அந்த சமாதானம் எனக்குள்ளே இருக்குது. நான் இன்றைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை, ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழி நடத்துகிறார். நல்லது நண்பர்களே, இந்த சாட்சி மிக தெளிவாய் உங்கள் மனதிலே பதிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாய் யார் கவனம் செலுத்தினீர்களோ, இது என்ன, இது எங்க நடக்குது, உண்மை என்ன தெரியுமா, இந்த சாட்சியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்க பிரச்சனை வெளியிலே இல்லை. நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், உங்கள் பிரச்சனை வெளிப்புறத்திலே இல்லை நண்பர்களே, உங்க பிரச்சனை உட்புறத்தில் இருக்கு, உங்களுடைய ஆத்மாவில உள்ள வலி. இன்னும் நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளும்படி, நீங்க ஸ்கிரீன்ல இப்ப பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். சில விஷயத்தை நான் உங்களுக்கு வாசிப்பேன், நீங்க கவனித்துக் கொண்டு வரும்படி நான் விரும்புகிறேன். நாம் இங்கே திரையில பார்க்கலாம். இப்பொழுது ஆத்மாவின் பரிசோதனை சமீப காலமாக, முதல் கேள்வி, நான் இதை படிக்கும் போது உங்களோட இது சம்பந்தப்பட்டிருக்கான்னு பாருங்க. சமீப காலமாக நீங்கள் கவலையுடனும் அழுது கொண்டும் இருக்கிறீர்களா? முதல் கேள்வி. நீங்க அங்கிருந்து எனக்கு பதில் சொல்றது கேட்குது, சில பேர் ஆர்வமா சொல்றீங்க, ஆமா ஆமா. ஆனாலும் உங்களுக்குள் இதை பதித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் இதை பதித்துக் கொள்ளுங்கள். நான் எல்லா கேள்விகளை முடிக்கும் பொழுது விடை உங்களுக்கு தெரிய வரும் நிச்சயமா. முதல் கேள்வி மீண்டும் படிக்கிறேன், சமீப காலமாக நீங்கள் கவலையுடனும் அழுது கொண்டும் இருக்கிறீர்களா? யார் மீதாவது நீங்கள் கசப்புணர்வு, கோபம் மற்றும் வெறுப்புணர்வை கொண்டுள்ளீர்களா? மூன்றாவது, நீங்கள் நேசித்த ஒரு நபரையோ அல்லது ஒரு குடும்ப உறுப்பினரையோ இழந்த வழியை நீங்கள் ஜெயித்து விட்டீர்களா? ஒருவேளை உங்க நேசத்துக்குரிய குடும்ப உறுப்பினர், அதாவது மகள், மகன், கணவர் இறந்திருக்கலாம் எந்த ஒரு காரணமோ, அல்லது உங்களுக்கு நெருங்கிய சொந்தம், அப்படிப்பட்ட ஒரு வழி உங்களால் அதை மறக்க முடிந்ததா? அதாவது சில அசம்பாவிதங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம், அவங்க மரணம் இயற்கையான மரணமா இல்லை, ஒருவேளை தற்கொலையா இருந்து நீங்க மனம் உடைந்து போய் அல்ல ஒரு விபத்தில் அவங்க இறந்து அந்த வழியை உங்களால் ஜெயிக்க முடியாம பல வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கலாம். உங்களோட பக்கத்துணையா இருந்த தாய் இன்னைக்கு இல்லை, உங்களை அரவணைத்து வழிகாட்டிய தந்தை இப்போ இல்லை, அதாவது அவங்களுடைய அகால மரணம், திடீர் மரணம், திடீர் இழப்பு உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல, அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு இருக்கிறதா? அடுத்தது, நீங்கள் மரிக்க பயப்படுகிறீர்களா? மரணம் எல்லோருக்கும் நடக்கிற ஒன்று, ஆனால் நீங்கள் அதை நினச்சி எல்லா நேரம் பயப்பட்டீங்க, நான் இறந்துருவேனா, நான் இறந்துருவேனா, இந்த பயம் உங்களுக்கு அடிக்கடி இருக்கிறதா? அடுத்தது, உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை ஜெயித்து விட்டீர்களா? ஏதாவது ஒரு பாதிப்பினால ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல், திருமண வாழ்க்கையால் ஏற்பட்ட மன உளைச்சல், பண விஷயத்தினால, வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டங்களால ஏற்பட்ட மன உளைச்சல், அதை ஜெயிச்சிட்டீங்களா? அடுத்தது, பதற்றம் மற்றும் பீதியின் தாக்குதல்களினால் அவதிப்படுகிறீர்களா? உங்களால் அதிர்ச்சியான விஷயங்களை தாங்க முடியல, ஏதாவது ஒரு காரியம் செய்ய வரும்போது நீங்க ரொம்ப பதட்டமாயிடுறீங்க, ரொம்ப பதட்டமாயிடுறீங்க, சில நேரம் உங்க உடல் கை கால் கூட அசைக்கிற அளவுக்கு நீங்க பதற்றம் ஆயிடுறீங்க, அதனால நீங்க அவதிப்படுறீங்களா? கடந்த கால அதிர்ச்சிகள், ஏழாவது கேள்வி, மற்றும் துன்புறுத்தல்களை இன்னும் உங்கள் நினைவில் உள்ளதா? சிறு வயதுல உங்களுக்கு நடந்த ஒரு வன்கொடுமை, சிறு வயதுல ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, ஒரு துன்புறுத்தல்,
நீங்க அதை ஜெயிச்சுட்டீங்களா இல்ல அந்த பாதிப்பு உங்களுக்கு இன்னும் இருக்கா? உங்களால அதை மறக்க முடியல. நேற்று நடந்த மாதிரி, சற்று முன்பு நடந்த மாதிரி இன்னும் நினைவிலே புத்தம் புதிதாய் அலைமோதி கொண்டிருக்கிறது, நிழலாடி கொண்டிருக்கிறது, அல்லது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்து உங்களை பாதிக்கிறது. அப்படிப்பட்ட பாதிப்பு உங்களுக்கு இருக்கா? எட்டாவது கேள்வி, மரணத்தை பற்றிய யோசனை வருகிறதா அல்லது தற்கொலை முயற்சி செய்துள்ளீர்களா? ஒன்பதாவது, மன அழுத்தத்தினால் அவதிப்படுகிறீர்களா? ஆத்மாவில் வலி, வேதனை, கசப்புணர்வு. கடைசி கேள்வி, நீங்கள் எப்பொழுதாவது புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அதை நீங்கள் ஜெயித்து விட்டீர்களா? நீங்கள் நேசித்த ஒருத்தர் உங்களை வேணான்னு சொல்லியிருக்கலாம், அல்லது உங்கள் நிறத்தினால, உங்கள் தோற்றத்தினால, கல்வி தகுதியினால, சமுதாய அந்தஸ்தினால, பொருளாதார அந்தஸ்தினால நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருந்தால், பொது இடத்துல, வேலை ஸ்தலத்தில், ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில, இல்லை உறவினர் வீட்டில், நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டு உங்களால் அந்த புறக்கணிப்பை ஜெயிக்க முடிந்ததா, உங்களால் அந்த அவமானத்தை மீண்டு வர முடிந்ததா அல்லது இல்லையா? அப்படி இது இருந்தால் ஆம் என்றால், அதாவது எல்லா விதமான பாதிப்புக்கு நீங்க ஆம் என்று சொன்னாலும் சரி, சில பாதிப்புகளுக்கு நீங்க ஆம் என்று சொன்னாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிற பதிலை கவனியுங்கள். இந்த அறிகுறிகளில் ஏதேனும் உங்களுக்குள் இருந்தால், ஏதேனும் ஒன்று உங்களுக்குள் இருந்தால், அது உங்கள் ஆத்மா பாதிக்கப்பட்டிருப்பதன் அறிகுறியாகும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் ஆத்மாவை குணப்படுத்துங்கள். உங்கள் ஆத்மாவின் பிரச்சனையை தீர்க்க இங்கே நாங்கள் இருக்கிறோம், உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கும்படி. நண்பர்களே, இதான் நான் உங்களுக்காய் சொல்ல விரும்பியது. நீங்கள் இந்த நேரம் என்னை திரையில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றாய் கவனிங்க. யார் உங்க ஆத்மாவில் வலிய உணர்றீங்களோ, சற்று முன்னு நீ கேட்ட செல்வி ஜெஸ்ஸி அவங்களுடைய சாட்சி, அந்த கசப்புணர்வு, கோபம், அது அப்படியே விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு மிகப்பெரிய அசமாவை நம்ம வீட்டில் ஏற்பட்டுக்கும் இல்லையா? அவங்க எதிர்காலம் என்ன ஆயிருக்கும்? எனவே இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க, சாதாரணமா விட்டுறாதீங்க. ஒருவேளை ஏற்கனவே இந்த பாதிப்பு உங்களுக்கு வெளியில தெரியுது, உள்ள இருந்த இந்த பாதிப்பு வெளியே தெரியுது, நீங்க எல்லார இடத்துல சத்தம் போடுறீங்க, கையில கிடைக்கிறத ஒருவேளை தூக்கி அடிக்கிற ஒருத்தரா நீங்க இருக்கலாம், பல விபரீதமான முடிவுகள் எடுக்க இந்த நேரம் கூட நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். தயவு செய்து அதை நிறுத்துங்கள் நண்பர்களே. பாதிப்பு வெளியில இல்லை, பாதிப்பு உள்ள. இது குணப்படுத்தப்பட முடியுமா? நிச்சயமாய், நிச்சயமாய் குணப்படுத்தப்பட முடியும், கண்டிப்பாய் சாத்தியம், குணமாக்கப்பட முடியும், நிச்சயமாய் குணமாக்கப்பட முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 9:30 உங்கள் ஆத்மாவில் உள்ள வலியை இயேசு நீக்க வல்லவரா இருக்கிறார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்க ஆத்மாவினுடைய உண்மையான மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி இந்த வீடியோ கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். சற்று நேரத்தில் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நான் செய்வேன். கர்த்தர் உங்களை புரிய வைக்கும்படி, உங்கள் புரிந்து கொள்ளுதலை திறக்கும்படி இந்த வலி உங்களை விட்டு மறைய முடியும். இந்த வீடியோவை கவனிங்கள். இப்பொழுது வினோதமாக தோன்றலாம், ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகருடைய உண்மையான சூழ்நிலை இதுதான். உலகத்தினுடைய முடிவு என்கிற இந்த அடையாளம் மாத்திரம் இல்லாமல் அநேக மக்கள் உண்மையிலே எழுந்திருப்பது இல்லை, அவர்கள் மரணத்தின் உறக்கத்தில் இருக்கிறார்கள். 2023 ஏறத்தாழ தொடங்கியது என்ற இந்த நிலையில் 2 முக்கிய செய்திகள் உலகம் முழுவதும் செய்தித்தாள்கள் மற்றும் இணையதளங்களை ஆக்கிரமித்துள்ளன. உலகத்தின் முடிவை குறித்து பேசலாம், அணு விஞ்ஞானிகளுடைய புல்லட்டினின் அறிவியல் மற்றும் பாதுகாப்பு பலகையானது டூம்ஸ்டே கடிகாரத்தின் கைகளை முன்னோக்கி எட்டியது. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு, டூம்ஸ்டே கடிகாரம் 90 வினாடிகள் நடுராத்திரிக்கு முன்பாக இருக்கு. உலக முடிவிலிருந்து 90 வினாடிகள் தொலைவில் உள்ள டூம்ஸ்டே கடிகாரத்தின் படி மனித வாழ்க்கையானது முடிவுக்கு கொண்டு வரும் பேரழிவிற்கான கவுண்ட் டவுனை இனிமேல் தொடங்குவோம். பூமியானது ஒரு மையத்தில் நின்றிருக்கலாம், சமீபத்திய ஆண்டில் அது நடவடிக்கையானது கடல் மட்டங்களை, கிரகத்தின் வெப்பநிலையை, நாளின் நீளத்தையும் கூட பாதிக்கலாம்.
முடிவுக்கு 90 வினாடிகள். பூகோளம் மாறுகிறது, நாட்கள் குறைந்து வருகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு விவரிக்கப்பட்ட வேதாகம தீர்க்க தரிசனங்களுடன் மீண்டும் அறிவியல் சான்றுகள் ஒத்துப்போகின்றன. இந்த பூமியானது முடிவடைவதற்கு முன்பு நாம் வாழ குறைந்த நேரமே உள்ளது என்று இந்த மத சார்பற்ற நிபுணர்கள் நம்புகிறார்கள். எப்படி இருப்பினும் மிகவும் அச்சுறுத்தக்கூடிய காரியம் இந்த செய்தி அல்ல. இவ்வளவு சான்றுகளுக்கு மத்தியிலும் மக்கள் எப்படி தொடர்ந்து உறக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதே. பூமியானது எரிய போகிறது, மக்கள் எல்லாம் எங்கே? எதுவுமே நடக்காததை போல அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ மனித குலமே, எது முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களானால் இவ்வளவு கஷ்டப்பட மாட்டார்கள். நித்திய கால வாழ்க்கை என்றால் என்ன என்பது அவர்கள் நினைவில் இருந்தார். அவர்கள் விரைவில் இந்த உலகத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு தங்கள் ஆத்மாவினுடைய முடிவை குறித்து கவனம் செலுத்துவார்கள். தேவனுடைய அலாரமானது அடிக்கிறது. எழுந்திருக்க வேண்டிய நேரம். விளையாடுவதை நிறுத்த வேண்டும். உண்மையான கிறிஸ்துவனாக மாறவும் தேவனிடத்தில் திரும்பவும் வேண்டிய நேரம். கிட்ட பாதிப்பை விட்டு விடுங்கள், கடந்த காலத்தை விட்டு விடுங்கள், உலகத்தை விட்டு விடுங்கள், வெளி உலகத்தை விட்டு விடுங்கள், இருதயத்தின் வஞ்சனையை விட்டு விடுங்கள். நேரமா இருக்கிறது உலகத்தினுடைய துன்மார்க்கத்திலிருந்து நீங்கள் உங்களை பிரித்துக் கொள்ள வேண்டிய நேரம். இருளிலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்கள். எழுந்திருங்கள், கால தாமதமாவதற்கு முன்பாக நித்திய காலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் 90 வினாடிகள் இருக்கும் பொழுதே நள்ளிரவிற்கு எவ்வளவு நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். மனுஷகுலத்தினுடைய அத்தியாயத்திலே இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்கிறது. இந்த அழிவு நாள் கடிகாரமானது ஒரு உருவகம் மாத்திரமே, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற கடிகாரமானது நிஜம். மனுஷ குலமானது பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பின் கடைசி நொடிகள் இங்கே தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி திரும்ப. நீங்கள் எழுந்திருப்பீர்களா இப்பொழுதே, அல்லது இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இருப்பீர்களா? அன்பர்களே, நான் மிக உறுதியாக நம்புகிறேன் இந்த 10 கேள்விகள், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும். கண்டிப்பாக நான் இதுக்கு மேலே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நோக்கம் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே போடப்பட்ட விஷயம் அல்ல நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை, இது உங்கள் வாழ்க்கை. எனக்கு இப்படி நடக்குது, உண்மையாக நான் அந்த மாதிரி சூழ்நிலை கடந்து போறேன். கால தாமதம் செய்யாதீர்கள், உடனே தீர்மானியுங்கள். தேவனுடைய உதவியை தேடும்படி கண்டிப்பாய் நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும், சொஸ்தமாக்கப்பட முடியும். நீங்கள் ஒருவேளை மும்பையை சேர்ந்தவர், ஹைதராபாத்தை சேர்ந்தவர், மலேசியா கோலாலம்பூரில் இருந்தால் இங்கே சென்னையினுடைய பகுதியிலே அங்கே யூனிவர்சல் ஆலயம் உங்களுக்காக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். உங்கள் ஆத்மாவுடைய வழி மறையும்படி நண்பர்களே, நிச்சயமாய் சாத்தியம் என்பதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற உறுதி. நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் நம்பினால் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். இது ஜபத்தின் நேரமா இருக்கிறது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசுவே, நீ செய்த தியாகம் சிலுவையின் மேல் எங்கள் ஆத்மாவில் இருக்கிற வலி மறையும்படி, எங்களுக்கான விலையை நீர் கொடுத்தீர். எங்கள் ஆத்மாவை சொஸ்தமாக்கும்படி, எங்கள் ஆத்மாவை வலியிலிருந்து குணமாக்கும்படி வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எனவேதான் இந்த துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த பெண், இந்த ஆண், இந்த வலியை சுமந்து கொண்டிருக்கிற இந்த நபர் இந்த வலியை இனி சுமக்க வேண்டியது இல்லை. இந்த வலியிலோடு இவர் பல வருஷ காலம் போராடி கொண்டிருந்திருக்கலாம், மாத்திரைகளினால் முயற்சி எடுத்திருக்கலாம்,
அல்லது சில விபரீதமான முடிவுகளை கூட எடுத்திருக்கலாம், சில சில கூடாத சகவாசங்களில் ஈடுபட்டிருக்கலாம், சில தேவையில்லாத பழக்கங்களை கூட இவர் வளர்த்திருக்கலாம், கற்றுக்கொண்டிருந்திருக்கலாம் அல்லது ஈடுபட்டிருக்கலாம். வழியை போக்க அல்லது வேறு இடத்துக்கு சென்று சில நாட்கள் தங்கி அந்த வழியை போக்க முயற்சித்திருக்கலாம். ஆனால் இது தீர்வு இல்லை, இது வழி இல்லை. அவர் அதை பார்க்கிறார், இன்னும் அந்த வழி அங்கு இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இந்த வழி இவர் உம்மிடத்திலே கொண்டு வருவாரோ, நீர் அதை சுமந்தீர், இவர் சுமக்க வேண்டியதில்லை. எனவே இந்த நேரம் ஒரு தெளிவு இந்த நபருக்குள் ஏற்படட்டும், இந்த வழி இவரை விட்டு மறையட்டும். எந்த நிலைமையிலிருந்து இந்த நபர் இதை கேட்டுக் கொண்டிருந்தாலும், எந்த இடத்திலிருந்து இவர் மனசுக்குள் இருக்கிற இந்த காயங்கள் மறையட்டும். தேவன் இயேசுவின் பெயரா, நானும் சமாதானத்தை இவர் மீது அறிக்கை செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, விசுவாசிக்கிற எல்லோர் மீதும் சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்க உள்ளத்தை காயம் கட்டியிருக்கிறார். வலி நீங்கிய ஒரு அனுபவத்தை நீங்கள் இந்த இரவும் கண்டிப்பாய் பெற்றிருப்பீர்கள். நிரந்தரமான தீர்வு தேவையா நண்பர்களே? முற்றிலுமான குணமாக்குதல் தேவையா? ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 எங்களோடு இணையுங்கள். உங்கள் ஆத்மா வலி சொஸ்தமாக்கப்படும்படி நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி.